அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 13,220 கோடி நிதி ஒதுக்கீடு. முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். கூலி மகள் 2 கோர்ட் ஜஸ்டிஸ். குடிசை வாசி கனவு ஜெயித்தது எப்படி? மாண்புமிகு நீதி அரசர் சுதா கணேசன். தடைகளை தாண்டி வென்ற வரலாறு. சிலிர்க்க வைக்கும் எனர்ஜி ஸ்டோரி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ளது நாலாநல்லூர். இப்பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். கூலி தொழிலாளியான இவர் சந்திரா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியரின் மூன்றாவது மகள் சுதா. சாதாரண குடும்ப பின்னணியை சேர்ந்த சுதா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளிலேயே படித்து வந்தார். அதன் பிறகு உயர்கல்வி படிக்கும் நிலைக்கு வந்த சுதா தனது சொந்த மாவட்டமான திருவாரூரில் அமைந்துள்ள திருவிக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தேர்வு செய்தார். அரசு கல்லூரியான அங்கு 3 ஆண்டு இளங்கலை படிப்பை பயின்று முடித்தார். அதுவரை நாலாநல்லூர் கிராமத்திலிருந்து திருவாரூர் சென்று வர இலவச பேருந்து பயண அட்டையை பயன்படுத்தி படித்து வந்துள்ளார். இதையடுத்து சட்டப்படிப்பு மீது ஈர்ப்பு பெற்ற இளங்கலை பட்டதாரி சுதா திருநெல்வேலியில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை படித்து முடித்து சொந்த ஊர் திரும்பியுள்ளார். அதன் பிறகு சொந்த மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையிலும் சுதாவின் வீடு கூரை கொட்டகையை விட கொஞ்சம் வசதிகள் குறைந்ததுதான். பூசப்படாத கல் சுவர் 4 சுற்றிலும் ஒப்புக்கு நிற்கிறது. மேலே நைந்து போன 4 கீற்றுகள், அதற்குள் 2 நபர்கள் சேர்ந்து ஒன்றாக படுக்க முடியாத அளவுக்கு சின்ன இடம். மழைக்காலங்கள் வந்தால் பாத்திரங்கள்தான் வீட்டின் குடைகள். இப்படியான கூரை வீட்டில்தான் சுதா இன்னமும் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவருடைய படிப்பு மற்றும் கல்வி நிலையை அறிந்த திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவரை நீதிபதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூறியுள்ளனர். அதன்படி சுதாவும் தமிழக அரசு நடத்திய நீதிபதி தேர்வுக்கான முதல்நிலை தேர்விற்கு விண்ணப்பித்துள்ளார். தொடர்ந்து தேர்விற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்த சுதா நீதிபதி முதல்நிலை தேர்வை சிறப்பாக எழுதினார். அதில் வெற்றியும் பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்வுகளிலும் வெற்றி பெற்று திருவாரூர் மாவட்டத்திலேயே சுதா மட்டும் நீதிபதியாக தேர்ச்சி பெற்றுள்ளார். சாதாரண குடிசையில் வாழ்ந்தாலும் தன்னுடைய கடின உழைப்பால் அரசு ஏற்படுத்தி கொடுத்த கல்வி வசதியை சரியாக பயன்படுத்தியுள்ளார். அதன் மூலம் சுதா பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறார். இதை அடுத்து நீதிபதி சுதாவை அவரது சொந்த கிராம மக்கள் ஃபிளெக்ஸ் பேனர் வைத்து பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்ற சுதா இந்த நிலைக்கு உயர காரணமாக இருந்த திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் சங்கத்தினரும் நீதிபதிகளும் சுதாவை வெகுவாக பாராட்டினர். இதைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் திருத்துறைப்பூண்டி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக நீதிபதிகள் சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சுதாவை பாராட்டி கௌரவப்படுத்தினர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி சுதா, "நான் மிகவும் கஷ்டப்பட்டு படித்தேன். ஏழை மாணவியான நான் முதல்நிலை தேர்வெழுதி வெற்றி பெற்ற பிறகு அடுத்த 4 மாதங்களிலேயே 2ஆம் நிலை தேர்வெழுதினேன். அதன் பிறகு நேர்முக தேர்வு சென்று நீதிபதியாகியுள்ளேன். இது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு பயிற்சி கொடுத்த நீதிபதிகள் மற்றும் தொடர்ந்து படிக்க உதவிகள் செய்த வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் தான் எனது வெற்றிக்கு முக்கிய காரணம். முன்னதாக என்னிடம் பேசிய சிலர் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு பணம் இருந்தால்தான் அடுத்த தேர்வெழுதி வெற்றி பெற்று நீதிபதி ஆகலாம் என்றும், நிறைய ஆண்டுகள் படிக்க வேண்டும் என்றும் பலவிதமாக என்னை பலரும் தளர்வடைய செய்யும் வகையில் பேசினர். ஆனால் நான் எனது தேர்வில் மட்டுமே கவனமுடன் இருந்தேன். மேலும் என்னுடைய திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞரும் நீதிமன்ற வளாக நீதிபதிகளும் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகளும் எனக்கு கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக 4 மாதங்களில் 2ஆம் நிலை தேர்வு மற்றும் நேர்முக தேர்விலும் வெற்றி பெற்று இன்று நீதிபதியாக தேர்ச்சி பெற்றுள்ளேன். எனது வெற்றிக்கு உதவிய அனைவருக்கும் நன்றிகள் என்று உணர்வு பூர்வமாக பேசினார். இதையடுத்து கூலி தொழிலாளியின் மகளான சுதா
நீதிபதியாக வெற்றி பெற்றதற்கு தொடர்ந்து வாழ்த்துகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கூலி தொழிலாளியின் மகள் நீதிபதியாக தேர்வில் வெற்றி பெற்றிருப்பது நெகிழ்ச்சியையும் பல சட்ட கல்லூரி மாணவர்களுக்கும் நம்பிக்கை அளித்திருக்கிறது. எனக்கு கொடுத்த அந்த ஃபீஸ் வந்து என்னுடைய கமிட்மெண்ட், அன்னைக்கு என்னோட கமிட்மெண்ட் ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ஸோ அதை நோக்கி மட்டும்தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதனால ஃபேக்ட் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு அகாடமி அதெல்லாம் போய் படிக்கிற அளவு தான், நமக்கு ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு பெருசாக ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஒரே ஃபேமிலியெலாம் கிடையாது. அதாவது ஒரு அகாடமிலாம் போய் பல லேக்ஸ் பணம்லாம் கட்டி தான் படிக்க முடியும், அப்படி படிக்கிறவங்க மட்டும்தான் ஜட்ஜ் ஆக முடியும் அப்படின்ற எண்ணத்தை வந்துட்டு நான் அப்படி ஒரு விஷயமே கிடையாது, அப்படிலாம் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்துட்டு என்னுடைய வெற்றி மூலமாக நான் உடச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபில்லிங்ஸ் பாஸ் பண்ணும்போதே வந்துட்டு நிறைய பேர் இன்னும் நல்லா படிங்க வந்துடலாம் அப்படின்னு சொன்னவங்களை காட்டில வந்துட்டு பணம் ரெடி பண்ணிக்கோங்க, பணம்லாம் ரெடி பண்ண தான் உள்ளே போகலாம், காசு கொடுத்தாலும் ஜட்ஜ் வேலையெல்லாம் வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லி டீமோட்டிவேட் பண்ண மத்தியிலலாம் நான் அதெல்லாம் வளர்ந்தேன். இதெல்லாம் நான் படித்ததெல்லாம் நான் கன்சிடர் பண்ணலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதில் எத்தனை பேர் கூட போட்டி போட்டாங்க, எத்தனை பேர் 12,000 பேராக இருக்கட்டும், 15,000 பேராக இருக்கட்டும், நம்மளுடைய மார்க் நல்லவா இருக்கிறது தான் நம்ம முன்னாடி வர போகிறோம். இதை வந்து மார்க்கை யாராலையும் குறைச்சி இது பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் மதிப்பு மார்க் எடுத்து அவங்களுக்கு தானே முன்னாடி கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும், நம்ம என்ன சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்றது வந்துட்டு கௌரவம் பார்க்க போகிறது கிடையாது. நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த டிஎன்பிஎஸ்சி ஜட்ஜஸ் நம்ம வந்து மெரிட் கிடையாது அப்படின்னா, ஆனால் உண்மையிலே 100% வந்துட்டு ஒரு மெரிட் தேர்வுன்றதை வந்துட்டு என்னுடைய வெற்றி மூலமாக நான் வந்துட்டு உணர்ந்திருக்கேன். எல்லாரும் மாதிரி வந்துட்டு 4 வருஷம் 3 வருஷம் வந்துட்டு எல்லா ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸராக வந்ததுக்கப்புறம் தான் ஃபேமிலி அவங்களுடைய சந்தோஷம் ப்ராக்டிஸ் அப்படின்றது எல்லாத்தையும் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு அந்த ஜட்ஜு ஆகணுன்றதுக்காகவே வந்துட்டு தன்னுடைய குடும்பம் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் வந்துட்டு அகப்படுத்தினாங்க. என்னோட கமிட்மெண்ட்டையும் பார்த்தீங்கனால வண்டிலாம் இஎம்ஐயில் தான் எடுத்து ஓட்டிட்டு இருக்கேன். அந்த இஎம்ஐ எல்லாமே என்னுடைய சார் கொடுக்கக்கூடிய ஃபீஸை நம்பி அன்னைக்கு அந்த கமிட்மெண்ட் அப்படி தான் இருந்தது. அதனால் எதுக்காகவும் நான் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை. என் ப்ராக்டிஸ்க்காகவும் ஸ்டடிஸும் ப்ராக்டிஸ் பண்ணல, ஸ்டடிஸ்க்காகவும் நான் ப்ராக்டிஸுமே விடலண்ணா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.